டாக் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல ஒரு பெரிய கல்யாணம் ரொம்ப பழைய மண்டபம் அதாவது மண்டபம் கரூர்ல சோ என்ன ஆயிடுச்சுன்னா கிச்சன்ல வந்து அந்த கேஸ் வந்து கேஸ் சிலிண்டரில் ஓஸ் வரும் இல்லைங்களா அந்த ஓஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் லீக் ஆகி கேஸில் வந்து அந்த சிலிண்டரில் ப ஃபயர் ஆகிடுச்சு அதாவது கல்யாணம் ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு நாலு மணிக்கு வந்து சிலிண்டரில் அப்படியே வந்து பெருசாக அப்படியே ஃபயர் ஆகி இருக்கு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏன்னா அது சிலிண்டர் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா எல்லாருமே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க தள்ளி அதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து அதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சம் அந்த ஃபுட்டு மேலெல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்களையே அதெல்லாம் பட்டுருச்சு கிட்டத்தட்ட நைட்டு வந்து அஞ்சாயிரம் பேருக்கு டின்னர் அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து ஃபுல்லாகவே அதில் பட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு ஸோ சேஃப்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்னங்கன்னா இப்போது இந்த மண்டபம் வந்து என்னென்னா சீசன் பேஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அன்னை அன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து இந்தளவுக்கு சேஃப்டி இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜியோ சேஃப்டியோ இல்லை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வரும் அதுக்கப்புறம் மெயின் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் அவங்களுக்கு வர்றவங்க வந்து டெம்பரவரியாக ஒரு ஏதோ இன்றைக்கி வேலை கிடைக்கல அதுக்காக சர்வீஸ்க்கு வரோம் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து வரா வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலை தெரியாது ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்லித்தரணும் எப்படி பக்கெட் பிடிக்கணும் எப்படி பரிமாறணும் எப்படி வந்து சர்வீஸில் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் பட் சமையலில் வெஜிடபிள் கட்டிங்லலாம் நாங்கள் வந்து எங்களோடய ஓன் டீம் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ சர்வீஸ்க்கு வந்து ஒரு நூறு பேர் போடுறோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி மேன்பவர் ரிலேட்டடான சேலஞ்சஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா சமைக்கிற மாஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா கைப்பக்குவோம் ஸோ அவங்க என்ன மூடில் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் சமைப்பாங்க வீட்டில் அன்னைக்கு ஸோ நான் வந்து அவங்கள வந்து பேசி நம்மளுக்கு இது டெய்லியும் வேலை அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் கரெக்ட் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து நல்லா செய்யணும் ஸோ நல்லா ஹாப்பியாக ஒரு அம்மா எப்படி த குழந்தைகளுக்கு சமைப்பாங்க அன்போடு அப்படி வந்து நீங்கள் சமைக்கணும்னு அவங்கள வந்து அவ நம்மளுக்கு புரிய வச்சு ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி படிக்காதவங்க அனுபவத்தில் வந்து வேலை செய்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த விஷன் என்ன நம்மளோட பிராண்டுனா என்ன எப்படி வந்து நம்மளை வந்து எல்லாரும் வெளியே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ அந்த மாதிரியான டீமை வந்து மோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா கூட்டம் வந்துடும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பொண்ணு வீடு நீங்கள் ஒரு பத்திரிக்கை ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பீங்க மாப்பிள்ளை வீடு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க பட் எங்ககிட்ட கரெக்டாக கன்வே ஆகலைன்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் சொல்றீங்க திடீர்னு மூவாயிரம் பேர் வந்துடுவாங்க ஸோ அதிகமாக கூட்டம் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது ஸோ இது வந்து எல்லா அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற சிக்கல்கள் பட் அதை வந்து நாங்கள் எங்கள் அனுபவத்தில் நான் நான் என்ன பண்ணுவேன்னா உங்ககிட்ட இன்விடேஷன் கவுண்ட் முதல் கொண்டு கேட்டுருவேன் நீங்கள் எவ்வளோ அடிச்சுருக்கீங்க பொண்ணு மாப்பிள்ளை தனியாக எவ்வளோ இன்விடேஷன் கொடுக்குறாங்க எத்தனை கார்ஸ் வரும் அதோடய டிரைவர்ஸு மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க எங்களோட ஆட்கள் அப்புறம் ரெண்டு திடீர்னு ரெண்டு ரெண்டு பேருமே ஒரே சொந்தமாக இருக்கும் இப்போது நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்லேயே பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க அப்போ காமன் இன்விடேஷன் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் தான் வந்து கெஸ்ட்டு கவுண்ட்டை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லை சார் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு நாலாயிரம் பேர் வ வருங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்க நம்ம மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு பண்ணாலே போதும் நீங்கள் உங்களோட இன்விடேஷனுக்கு இது தான் எங்களுடைய ரேஷியோ ஸோ எங்கள் அனுபவத்தில் நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் இந்த இவ்வளோ தான் பண்ணணும்னு ஸோ இந்த க்ரௌடு ஹேண்ட்லிங்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் மற்றபடி வந்து எங்களுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு கிச்சன் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எந்த ஊரில் பண்ணாலும் நாங்கள் கேரி பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அது வந்து இண்டிபெண்ட்டாக எங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் வேறு ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்கிறாங்க கூடுதலாக ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி அந்த நேரத்தை சமாளிப்பீங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் இப்போ ஒரு தௌசண்ட் பீப்புளுக்கு நேரம் டிஷஸ் கட் ஆகிடுமா ஆயிடுவோம் ஆனால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் எப்படி பண்ணுவோம்னா இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லியிருக்கீங்க ஒரு ஏழு மணிக்கு டின்னர் ஆரம்பிக்கிறோம் ஸோ நைன் தேர்ட்டி வரைக்கும் யூஸ்வலாக அந்த டின்னர் டைம் அதில் ஆயிரம் பேர் சாப்பிட்ணுங்கிறது தான் நம்ம பிளான் ஆயிரம் பேர்னா நான் இன்னொரு இரநூறு பேருக்கு சேர்த்தி இருப்போம் ரெடியாக இருப்போம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் டீம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் என்ட்ரன்ஸில் எவ்வளோ பேர் வராங்க ஹாலில் எவ்வளோ சேர்ஸ் போட்டிருக்காங்க முகூர்த்த ஹாலில் டைனிங் ஹாலில் எவ்வளோ பேர் உட்காடுறாங்க

ஸோ ஸ்வீட்ஸ் மட்டும் நாங்கள் வந்து தௌசண்ட் பீப்புள் அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் சப்போஸ் அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங்க்கு ஒரு ஸ்வீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்வீட்டை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லை இம்மீடியட்டாக ரெடிமேட் ஸ்வீட் ஏதாவது பண்ணுவோம் பட் வந்தவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து பேக் பேக்ஹண்டில் ரெடி ஆகிட்டே இருப்போம் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பிராண்டு க்ரியேட் ஆகிருக்குன்னா உங்கள் மெனு வந்து அத்தனை பேரை அட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அப்படி உங்களுடைய மெனுவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தீங்க எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தீங்க டூ தௌசண்ட் டென் ஆக்சுவலாக வந்து நான் டூ தௌசண்ட் டூவில் வந்தேன் ஒரு டென்னில் நான் வந்து ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் நடந்துச்சு அது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு அஞ்சாயிரம் டாக்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் சவுத் இண்டியன் எல்லா ஆட்களும் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாங்க மூணு நாள் கான்ஃபரன்ஸு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால லோக்கல் வெண்டார்னு எங்களை வந்து அதுக்கு கமிட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் இன்னொருத்தரோட ப்ராண்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கீழே நாம் வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுறோம் அப்போ வந்து அவங்க என்னை சென்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கிச்சனெல்லாம் காமிச்சாங்க காமிச்சிட்டு மெனு டிஸ்கஷன்லாம் நானும் உட்காந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து அந்த மெனுவோட பேர் வைப்பாங்க இல்லைங்களா இப்போ ஒரு நம்ம வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்றதையே ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து வெஜ் பிரிஞ்சி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க பேர்கள் வேற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்புறம் மெனுவோட ஸ்ப்ரெட் வந்து சாலட் சூப்பு ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் டிசர்ட்டுன்னு அந்த கேட்டகிரியான அந்த அந்த பேட்டர்னில் இருந்துச்சு ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எங்கே நம்மளுக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஒரு கேப் இருக்குல்ல அது எங்கே அப்படின்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணனாங்க அந்த ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் மெனுவோட ஸ்ப்ரெட் அவங்க பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வந்து ஒரு நாலு ஸ்வீட்டு கொடுத்தாங்க நம்ம கல்யாணத்தில் ஒரே ஒரு ஸ்வீட் தான் போடுவோம் அப்போ நான் என்ன பண்ணேன் ஓகே ஒரு ஸ்வீட்டு ஐம்பது கிராம் கொடுக்கறத இருபது கிராமாக நாலு ஸ்வீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெனுவை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார் ஹோட்டலோட ஃபார்மேட்டில் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு பண்ணால் என்ன அப்படிங்கிற பேட்டனில் புதுசாக கொஞ்சம் ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் வந்து லைவ் கவுண்டர்ஸ் நீங்கள் அப்போ நூடுல்ஸு இதெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்க கிச்சனில் எல்லாம் ஒட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க பட் அதை லைவாக கெஸ்ட்டு முன்னாடியே பண்ணால் என்ன அந்த ஹோட்டலில் அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஏன்னா மூணு நாள் அது கூடையே இருந்து நான் ஒர்க் பண்ணப்போ அங்கே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதை கல்யாண இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணோம் ஸ்டார்ட்டர்ஸை வந்து எல்லாமே மினி வேர்ஷன் அப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஐட்டம் இருக்கும் பரோட்டா இட்லி பிரியாணி தோசை தயிர் சாதம் இதுதான் மெனுவாக இருக்கும் ஒரு கல்யாணத்தில் அது கூட வந்து கொஞ்சம் தோசை வெரைட்டி கவுண்டர் பாஸ்தா நூடுல்ஸு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இட்டாலியன் மெக்சிகன் அதர் ஸ்டே அதர் கண்ட்ரியோட ஓ அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் என்னென்னா அதுக்கு மெயின் ரீசன் கிளைண்ட்டு அவங்களோடைய எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா தான் நான் வந்து என்ன புஷ் பண்ணி ஒன்று கொண்டு வருவேன் ஸோ மெனுவை வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம் அது வந்து பெரிய ரிசப்ஷன் கிடைச்சிது பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அப்புறம் ஜீரோ ஆயில்னு ஒரு கவுண்டர் போட்டோம் ஆயிலே இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் கல்யாணத்துல அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல பேலியோ டயட் ரொம்ப ஃபேமஸ் ஸோ பேலியோ கவுண்டர்னு ஒன்று போட்டோம் அப்புறம் சுகர் ஃப்ரீ கவுண்டர்னு ஒன்று பண்ணோம் அப்புறம் கிட்ஸ் ஸ்பெஷல்னு ஒன்று பண்ணோம் ஸோ இன்னைக்கு வந்து ஆர்கானிக் கவுண்டர் மில்லட் கவுண்டர் அதெல்லாமே வந்து இன்னைக்கு நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்பாவுடைய சிக்னேச்சர் ரெசிபின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது வந்து நீங்கள் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தில் தபுவோட அம்மா ஒரு வடை சுடுவாங்க ஏதோ ஒரு அந்த வடை யாருன்னு பார்த்தா அவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து அப்பாவோட டேஸ்ட் வந்து ஒரு ரெசிபி இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அவரோட மோர் குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து கோதுமை அல்வா இது வந்து அவருடைய சிக்னேச்சர் ரெசிபிஸ் ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அப்பாவுடைய ரெசிபிஸ் அப்படியே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இன்றைக்கி நம்ம யுஎஸ்ஏல ரெஸ்டாரெண்ட் பண்ணியிருக்கோம் அதே கொத்தமல்லி சட்னியும் சாம்பாரும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அந்த ரெசிபியை அங்கே ஃபாலோ பண்ணுறோம் எங்கே நம்ம ஷெஃப் பண்ணாலும் அந்த ரெசிபியை பண்ணுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பஃபே இன்னொரு பக்கம் இலை போட்டு பெறமாறன்றீங்க பொதுவாக மக்கள் எது மாதிரியான சாப்பாட்டை விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்துங்க ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து புஃபேக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எப்போனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லீஃப்ல இலை போட்டு வச்சிருப்போம் யாருமே வரமாட்டாங்க எல்லாம் புஃபேயில்தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே அது உள்ட்டாவாக சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாரும் இலையில் உட்காந்து திவ்யமாக சாப்பிடணும் அப்படி தான் வந்து விரும்புகிறாங்க புஃபேவை நாங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணுவோன்னா மண்டபத்துடைய ஃபெசிலிட்டிஸ் அந்த ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் பேரை கூப்பிட்ருக்கீங்கன்னா இலை போட்டால் அந்த சிட்டிங்கில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ லீஃபுக்கு அளவாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு புஃபே கவுண்டரை வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்க்காக மட்டும்தான் புஃபேவை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் இன்னொன்று வந்து புஃபேயில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் மெனு ஸ்ப்ரெட்டு கிராண்டாக இருக்கும் இலையில வந்து நம்ம லிமிட்டடாக தான் கொடுக்க முடியும் பட் இன்றைக்கி எல்லாருமே இலையை விரும்புகிறாங்க எதனாலனா ஒன்று இப்போ கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு சேர கட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க புஃபேல நின்று பிளேட் வச்சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கன் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து சாப்பிட்றது விரும்புகிறாங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க தான் புஃபேக்கு வராங்க உங்களுடைய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சாப்பாட்டை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்துருப்பீங்க ஆமாம் என்ன சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்றாங்க அதிகமாக நம்மளோட மெனுவோடைய அந்த மெனு எப்படி டிசைன் பண்ணுவோம்னா குழந்தைகள் வருவாங்க யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க மிடில் ஏஜ் பெரியவங்க ஏஜ்டு பீப்புள் ஸோ இவங்க ஒரு டின்னரில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் சேட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க மெயினாக இட்லி இடியாப்பம் தோசை கேர்ட் ரைஸ் ஆயில் இல்லாமல் ஸ்டீம்டாக ஸ்டீம்டாக எடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் எடுப்பாங்க கொஞ்சம் மீறி போனால் சாலட் ஏதாவது சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மெனு இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சமோசா பாஸ்தா நூடுல்ஸு இதெல்லாமே பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷவர்மா பீட்சா பேக்டு டெசர்ட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ ஒரு மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா டின்னரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் மெனு இருக்கும் நானே அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்தந்த ஐட்டம்லாம் இருக்கணும் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியோர் சவுத் இண்டியன் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க நீங்கள் அந்த டைமில் போயிட்டு காலையில் ஒரு காண்டினென்டல்லோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனுவை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை மீறி போனால் ஒரு சீஸ் டோஸ்ட் கொடுப்போம் அப்புறம் பூரி இட்லி பொங்கல் தோசை பூரி இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் கல்யாண வீடுகளில் ஹிட் ஆகும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைஞ்சிரும் லஞ்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தாங்க அதில் வேணால் நீங்கள் ஒரு செட்டிநாடு இன்க்ளூட் பண்ணலாம் கேரளா இன்க்ளூட் பண்ணலாம் ஆந்திரா சாப்பாடு பண்ணலாம் சவுத் இண்டியனில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சாப்பாடு பண்ணலாம் மீறி போனால் ஒரு டயட் கான்சியஸ்க்காக சில பேர் வீட் சாப்பிட்ணுங்கிறதுக்காக சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாதிரி மெனு இருக்கும் மற்றபடி டின்னரில் தான் புதுசாக ட்ரை பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இப்போ கார்பரேட்டு நீங்கள் வந்து பல ஃபங்க்ஷன் போகிறீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறீங்க ரெண்டு மெனுவும் வேறுபடுமா இல்லை ஒரே மெனுவாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கார்பரேட் ஃபங்க்ஷன்லாம் கிராண்டாக பண்ணுறாங்க வெட்டிங்கை விட நல்ல கிராண்டாக எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஆனுவல் டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு வெல்கம் ட்ரிங்க் இருக்கும் சாட் கவுண்டர் இருக்கும் அதுக்கப்புறம் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் எலாபரேட் மெனு இருக்கும் அது வந்து கம்பெனிஸை பொறுத்து மாறுபடும் பட் மெனு எல்லாமே ஒரே மாதிரி தான் இப்போ உங்கள் அப்பாவுடைய சிக்னேச்சர் டிஷ்னு ஒரு பக்கம் அல்வா இன்னொரு பக்கம் என்ன கத்திரிக்காய் குறை மாதிரிலாம் சொன்னீங்க நீங்கள் வந்ததுக்கு பின்னால் என்ன சிக்னேச்சர் டிஷ் ஆயிருக்கும் உங்கள் நிறுவனத்தில் ஒரு பக்கம் வெஜிடேரியன்லேயும் மிகப்பெரிய பெயர் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் நான் வெஜிடேரியனில் கொடுத்துறீங்க எப்படி ரீசன் வந்து அப்பா தான் ஏன்னா அப்பாவோட நான்வெஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் கற்றுக்கிட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திலிருந்து கற்றுக்கிட்டாங்க நான்வெஜிடேரியனில் உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ன்னு எதை சொல்லலாம் வீட்டு முறை சமையல் கல்யாணத்துலேயே ஆகட்டும் அது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும்